நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ல க்ரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க இது கம்ப்யூட்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்ல இதே ப்ரொசீஜர் நீங்க உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பிரௌசர் ஓபன் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் குள்ள போங்க போனதுக்கு அப்புறம் ரைட் கார்னர்ல ஒரு சர்ச் பார் இருக்கும் அதில் நீங்க விண்டோஸ் லெவன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க டைப் பண்ணி சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வரும் விண்டோஸ் லெவன் வித் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ரோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னு வைங்களேன் அதில் கீழே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்குலாம் அந்த விண்டோஸ் லெவன் எடுக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாசிச்சு பார்த்துக்கோங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் இருக்கும் அதே மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்தா இந்த விண்டோஸ் லெவன் எடுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓபன் ஆகி ஒரு டென் செகண்ட்ஸ் போல ஆகும் லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த விண்டோஸ் லெவன் ஓஎஸ் உங்களோட டவுன்லோடு பேஜ்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ விண்டோஸ் லெவன் ஓஎஸ் எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்னோட டவுன்லோட் பேஜில் போய் நான் பார்க்குறேன் ஆ பாருங்க இதுல விண்டோஸ் லெவன் ஓஎஸ் நமக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு இந்த விண்டோஸ் லெவன் ஓஎஸ்ஐ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது மட்டும் தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம் இந்த வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவன் ஓஎஸ்ஐ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில நம்ம தெளிவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இன்னொரு வீடியோ பண்ண முடியும் இந்த வீடியோல ஏதாட்ட டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்